மங்கள ஆரத்தி. ஞானி ஹனுமாரும் அவரது ஞான குருவும். அதுலித பலதாமம் ஸ்வர்ண சைலாபதேகம் தனுஜவன கிருஷானும் ஞானி நாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதீஷம் ரகுபதி வரதூதம் வாதஜாதம் நமாமி. ஆஞ்சநேய சுவாமியை பற்றிய ஸ்லோகம். துளசிதாஸ் என்ற பரம பக்தர் ராமச்சரிதமானசம் என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிற ஹிந்தி இராமாயணம் வடக்கே எல்லாம் ரொம்ப பிரசித்தம். இங்கே நாம் கம்பராமாயணத்தை கொண்டாடுவதை விட அங்கே அவர்கள் அந்த இராமாயணத்தை ரொம்பவும் பூஜித்தையாக கொண்டாடி பாராயணம் பண்ணுவது வழக்கம். 300-350 வருஷத்துக்கு முன் எழுதிய புஸ்தகம்தான் அது. தமிழ் மாதிரி பழமை பெறாத ஹிந்தி பாஷைக்கு அந்த இராமாயணத்தால் தான் இலக்கிய ரீதியிலும் ஒரு ஏற்றம் கிடைத்திருக்கிறது. இலக்கியமாக சிறப்பு பெற்றாலும் இலக்கணம் என்று பார்த்தால் அது புலவர் பாஷையில் எழுதினதில்லை. பாமர ஜனங்களும் ரசித்து படிக்கிற மாதிரியான பாஷையிலேயே அதை துளசிதாஸ் செய்திருக்கிறார். அதனால்தான் அது கம்பராமாயணத்தை விடவும் சர்வஜன பிரசித்தமாக பாமர பண்டித ரஞ்சகம் என்னும்படியாக இருந்து வந்திருக்கிறது. பக்திக்கு பக்தி, கவிதாரசத்துக்கு கவிதாரசம் என்று இரண்டுமாக அது இருந்தாலும் அதனுடைய பக்தி சக்தியே பொதுஜனங்களை பலமாக தொட்டு வருகிறது. துருக்கர்கள் ஆட்சியில் இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக பலவந்தம் நடந்து வந்த காலத்தில் எழுதிய புஸ்தகம் அது. அந்த பலவந்தத்தையும் மீறி ஜனங்கள் தாய் மதத்தில் ஒட்டி கொண்டிருந்ததற்கு ராம்சரிதமானஸ் ஊட்டிய பக்தியும் மத உணர்ச்சியும் ஒரு முக்கியமான காரணம். அதிலே வருகிற மகாவீர பலவந்தரான ஆஞ்சநேயரின் சாகசங்கள் எந்த பலவந்தத்துக்கும் தலைபணியாத ஒரு மனோபாவத்தை ஜனங்களுக்கு ஊட்டியது. துளசிதாசே பரம பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயரின் காப்பு கவசம் எந்த ஆபத்திலும் பக்தர்களுக்கு இருப்பதை காட்டி ரொம்பவும் வீர சூரம் கொடுக்கும்படியாக ஹனுமான் சாலிசா என்று 40 ஈரடி செய்யுள்கள் கொண்ட ஒரு தனி ஸ்தோத்திரமும் எழுதியிருக்கிறார். எவரானாலும் அதை படித்து மனப்பாடம் செய்யும்படியாக பண்ணும் ஆகர்ஷணம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டு. படித்தாலே மகா கோழையான சோப்லாங்கிகளுக்கும் கூட ஆஞ்சநேய சுவாமியின் பலத்தில் தானும் பைல்வானாகிவிட்ட மாதிரியான உற்சாகத்தை அது கொடுக்கும். அந்த ஸ்தோத்திரமும் அவர் நாளிலேயே ஜனங்களுக்கிடையே நன்றாக பிரசித்தமாகி மதமாற்றத்துக்கு தடுப்பு வேலி போட்டது. துளசிதாஸ் ஏதோ கல்பனையில் எழுதினார் என்றில்லாமல் பிரத்யக்ஷத்திலேயே ஆஞ்சநேய சுவாமியின் பரமானுகிரகத்துக்கு பாத்திரமானவர். அவருடைய ஜீவிய சரித்திரத்தை பார்த்தால் அதில் ஆஞ்சநேயரோடு அவர் நேர்முகமாகவே எவ்வளவு நெருக்கமாக பழகியிருக்கிறார் என்று தெரியும். அவரையே ஆஞ்சநேய அம்சமாக சொல்வதுண்டு. ஆஞ்சநேயர் மாதிரியே அவரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான். அப்படிப்பட்டவர் பண்ணின ஆஞ்சநேய ஸ்தோத்திரம்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. அவருடைய ராம்சரித் மானசில் ஆஞ்சநேய பிரபாவத்துக்கே ஆன சுந்தரகாண்ட ஆரம்பத்தில் வரும் மங்கள ஸ்லோகங்களில் ஹனுமத் பரமாக வருகிற ஸ்லோகம்தான் அது. உள்ளே கதை ஹிந்தி பாஷையில் இருந்தாலும் ராம்சரித் மானசில் வரும் மங்கள ஸ்லோகங்கள் எல்லாம் அழகான சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கும். அப்படி ஒன்றுதான் நான் சொன்னது. அதுலித பலதாமம் ஸ்வர்ண சைலாபதேகம் தனுஜவன கிருஷானும் ஞானி நாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாமதி அதீஷம் ரகுபதி வரதூதம் வாதஜாதம் நமாமி. வாதஜாதம் நமாமி என்று நமஸ்காரம் பண்ணி முடிகிறது. வாதஜாதன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆஞ்சநேயரின் பெயராக வருவது. வாதஜாதன் என்றால் வாயு குமாரன். வாதம் வாயு, வாயு பிடிப்பு என்பதை வாதம் என்று சொல்கிறோம் அல்லவா. ஜாதன் குமாரன், வாதாத்மஜன் என்றும் இதே அர்த்தத்தில் ஆஞ்சநேயருக்கு பெயர் உண்டு. வாதம் இல்லை, வாதம் என்று சொல்ல வேண்டும். வாதம் இல்லை,
வாதம் என்று சொல்ல வேண்டும். வாதம் என்றால் பேசுவது, ஆர்கியூ பண்ணுவது. இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல காரணம், அதில் ஞானினாம் அக்ரகண்யம், ஞானினாம் அக்ரகண்யம் என்று வருவதுதான். அப்படி என்றால் ஞானிகளுக்குள்ளே முதல்வராக எண்ணத்தக்கவர் பிரம்ம ஞானிகள், ஆத்ம ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்களில் ஆஞ்சநேய சுவாமிக்கு தலை சிறந்த இடம் என்று ஸ்லோகம் சொல்கிறது. பொதுவிலே ஆஞ்சநேயருடைய சிறப்புகளாக சொல்லப்படுபவை அவருடைய பலம், அதாவது ஷரீர பலம், வீர பராக்கிரமம், துணிச்சல், காரிய சாமர்த்தியம், அபாரமான புத்தி தீக்ஷ்ணியம், குறிப்பாக வியாகரணத்தில் பட்டுத்வம், இலக்கணத்தில் பேராற்றல், அப்பழுக்கு சொல்ல முடியாத பிரம்மச்சரியம், தன்னுடைய இத்தனை சக்திகளையும் தனக்காக இல்லாமல் பகவத் பிரீத்தியாக தர்மத்துக்கே பிரயோஜனப்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராம பக்தியில் அப்படியே உருகி ராமருடைய அடியார்க்கடியாராக அடங்கி கிடந்த வினயம் ஆகியவைதான். சரீர பலம், காரிய சாமர்த்தியம், செய்கிற காரியத்திலேயே ஆடாத அசையாத ஈடுபாடு ஆகியவற்றால் அவரை பெரிய கர்மயோகியாகவும், அச்சஞ்சலமான ராம பக்தியால் பக்த யோக சிகாமணியாகவும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஞான யோகியாக அவரை நம்மில் ரொம்ப பேர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் மகா புத்திமான், புத்திமத்தாம் வரிஷ்டம் என்று சொல்கிறபடி இருந்தவர் என்பதும் நமக்கு தெரியுமானாலும் புத்தி வேறே ஞானம் வேறே தானே. இன்றைக்கு லோகத்தில் பல துறைகளில் மகா புத்திமான்களாக பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஞானி என்று சொல்ல முடியுமா? பிரம்மம் என்ற பரமாத்மாவே தான் என்கிற ஜீவாத்மா என்ற அறிவை அனுபவமாக பெற்றவனைத்தான் ஞானி என்று சொல்கிறது, பிரம்ம ஞானி என்றும் ஆத்ம ஞானி என்றும் சொல்கிறது. அந்த அறிவை பெறவும் நிரம்ப தத்துவ சாஸ்திரங்கள் படித்து அவற்றில் புத்தியை செலுத்தி அலசி பார்க்க வேண்டுமாதலால் இங்கேயும் புத்தி அவசியம்தான். என்றாலும் அந்த புத்தி ஆத்ம விஷயத்தில் மட்டுமே பிரவர்த்திப்பதாக இருக்க வேண்டும். புத்திமான்களாக மட்டும் இருப்பவர்கள் அப்படி தத்துவ சோதனம் செய்பவர்களாக இல்லாமல் வேறே சப்ஜெக்டுகளிலேயே புத்தியை பிரயோகிப்பவர்களாக இருப்பதுதான் ஜாஸ்தி. தத்துவ ஆராய்ச்சியே அவர்கள் பண்ணினாலும் கூட அது பெரும்பாலும் வெறும் மூளையின் அலசலாகத்தான் இருக்கும். பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கியத்தை அனுபவித்தாக வேண்டும் என்ற ஹிருதய தாபம் கலக்காத மூளை அலசலாக மட்டுமே இருக்கிற அது பிரயோஜனம் இல்லை, அது ஞானமும் இல்லை. மகா புத்திமானே ஆனாலும் அப்படிப்பட்டவர் ஞானிக்கு எங்கேயோ தள்ளி நிற்கிறவரே. இங்கே புத்திமத்தாம் வரிஷ்டரான ஆஞ்சநேயர் மற்ற புத்திமான்களுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறார். அவர் வேதாந்தத்தின் பரம தாத்பரியத்தை அறிந்து அனுபவித்தவர். அது மட்டுமில்லை, அப்படி அறிந்து அனுபவித்தவர்களிலேயும் முதலாம் அவராக நினைக்கத்தக்கவர். ஞானினாம் அக்ரகண்யர் என்று அவரை நேருக்கு நேராக அறிந்திருந்த துளசிதாஸ் சொல்கிறார், லோகம் அறிந்த ஆஞ்சநேயருடைய மற்ற பெருமைகளில் சிலதையும் அவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதால் அதிகப்படியாக அவர் சொல்லியிருக்கும் இதுவும், அதாவது ஆஞ்சநேயர் ஞானி சிரேஷ்டர் என்பதும் பரம சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த மற்ற பெருமைகள் என்ன? அதுலித்த பலதாமம் என்று ஆரம்பிப்பது ஆஞ்சநேயரின் ஷரீர பலத்தை சொல்வதுதான். அதுலித்த பலதாமர் என்றால் தன்னிகரல்லாத பலத்தின் இருப்பிடமாக இருப்பவர். அப்புறம் ஸ்வர்ண சைலாப தேகம் என்பதாக அவருடைய ஷரீரம் பொன்மலையான மேரு மாதிரி பெரிசாக பிரகாசமாக இருப்பதை சொல்கிறார். அந்த ஸ்வர்ண வர்ணம் அவருடைய பிரம்மச்சரிய தேஜஸால் ஏற்பட்டது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னார். ஆஞ்சநேய சுவாமியிடமோ உள்ளொளி ஸ்வர்ண காந்தியாக ஊனிலும் பிரகாசித்தது. அந்த ஊனை உருக்காமல் அவர் மேரு பர்வத மாதிரியான சரீரியாக இருந்தார்.
ஏனென்றால் அவர் கர்மயோகியாக அசாத்தியமான காரியங்களை செய்ய வேண்டியிருந்ததே. அதனால் அந்த அசாத்தியமான காரியங்களில் ஒன்றைத்தான் அடுத்ததாக வரும் தனுஜவன கிருஷானும் என்பது சொல்கிறது. அப்படியென்றால் காட்டு தீ என்று உண்டே, அப்படி அவர் ராட்சச குலம் என்கிற காட்டை பஸ்மம் பண்ணின அக்னியாயிருந்தவர் என்று அர்த்தம். இப்படி அவருடைய காரிய லோக சத்துரத்தை சொன்னவிட்டுத்தான் சட்டென்று ஞானி லோகத்துக்கு துளசிதாஸ் போய் அவரை ஞானினாம் அக்ரகண்யராக ஸ்தோத்திரிக்கிறார். அதற்கப்புறம் அவருடைய மனோவிசேஷத்தை சொல்கிறார். சகல குண நிதானம், அத்தனை சத்குணங்களுக்கும் ஒரு தேக்கமாக கஜானாவாக அவர் இருந்தார் என்று அர்த்தம். அந்த குணங்களில் ஒன்றாகவே அவருடைய புத்தி தீக்ஷ்ணத்தையும் வைத்து கொண்டு விடலாம். அதற்கப்புறம் ராமதாசர் என்று சேவகராக பெயரெடுத்த அவரே சுலபத்தில் அடக்கி வைக்க முடியாத வானர ஜாதி முழுவதையும் அடக்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அதீஸ்வரனாக லார்டாக இருந்தார் என்பதை சொல்கிறார். வானரானாம் அதீஷம் அப்படி சொன்னதிலேயே ஃபிகரேட்டிவாக சுலபத்தில் அடங்காமல் பிய்த்து கொள்ளும் இந்த ஜீவாத்மாவின் இந்திரியங்களை, மனசை, குரங்கு மனஸ், குரங்கு புத்தி என்றே சொல்கிறதை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஜிதேந்திரியரான பிரம்மச்சாரி அவர் என்றும் தெரிவித்து விடுகிறார். முடிவாக ஆஞ்சநேயர் என்ற மாத்திரத்தில் நாம் முதலில் நினைப்பதான அவருடைய ராம சம்பந்தத்தை சொல்கிறார். ரகுபதி வர தூதம், ராமச்சந்திர மூர்த்தியின் சிறப்பு வாய்ந்த தூதர் அவர். வர தூதம் என்பதற்கு பதில் பிரிய பக்தம் என்றும் இன்னொரு பாட்டம். ரகுபதியான சுவாமியின் பரம பிரியத்தை பெற்ற பக்தர், அவரிடம் பரம பிரியம் வைத்த பக்தர் என்ற இரண்டு விதத்திலும் இவர் அவருக்கு பிரிய பக்தர். ஆஞ்சநேய சுவாமியை பற்றிய இத்தனை விஷயங்களையும் முதலில் சொல்லி முடிவாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் பாத்திரமான நபர் யார் என்று பெயர் சொல்லி அடையாளம் காட்ட வேண்டிய இடத்தில் வாத ஜாதம் என்று போட்டு அவருக்கு நமாமி, நமஸ்கரிக்கிறேன் என்று ஸ்லோகத்தை துளசிதாஸ் முடித்திருக்கிறார். இத்தனையிலும் நமக்கு இப்போது விஷயம் ஞானினாம் அக்ரகண்யம் என்பதே. ஆஞ்சநேய சுவாமி பிரம்ம ஞானிகளுக்குள்ளே பிரதம ஸ்தானம் கொடுத்து மதிக்கப்பட வேண்டியவர் என்று அது தெரிவிக்கிறது. அவரோடு பிரத்யக்ஷமாக பழகி அறிந்த துளசிதாஸ் நமக்கு தெரிந்த அவருடைய சிறப்புகளை சொல்லும் போது நடுவிலே மத்திய மணி மாதிரி இந்த சிறப்பையே சொல்லியிருக்கிறார். அதுலித, அதாவது நிகரில்லாத பலம், ஸ்வர்ண பர்வதமாக மேரு இருக்கிறதே அது மாதிரியான தேகம், ராட்சச குலம் என்கிற வனத்தை பஸ்மமாக்கும் அக்னியாக இருக்கும் வீர சூரம் என்றிப்படி முன்னால் மூன்று சிறப்புகள். சகல சத்குண நிலையமாக இருப்பது, வானர கணாதிபதியாக இருப்பது, ராமருக்கு சிறப்பு வாய்ந்த தூதராக இருப்பது என்றிப்படி பின்னால் மூன்று சிறப்புகள். இந்த இரண்டு மூன்றுகளுக்கும் நடுவிலே நடுநாயகமாக அவர் ஞானிகளில் அக்ரகண்யராக இருப்பதை சொல்லி இருப்பதால் அது சிறப்புகளிலும் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக ஆகிறது. ஆஞ்சநேயர் பிரம்மஞானி என்ற உடனே நம்முடைய வைதிக சம்பிரதாயத்தில் அடுத்த கேள்வி ஒன்று வரும். அனுபவிகள் உருவாக்கி இருக்கிற நம்முடைய சம்பிரதாய கருத்துப்படி ஒருத்தருக்கு பிரம்ம ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை தானாக அவர் சம்பாதித்திருக்க முடியாது. பிரம்ம வித்யா உபதேசகரான ஒரு குருவின் உபதேசத்தை கேட்டு அந்த உபதேச பலத்தால், உபதேசிக்கிற குருவின் அனுகிரக பலத்தால் தான் சம்பாதித்திருக்க வேண்டும். உபதேசம் பெறுகிற சிஷ்யரும் நிரம்ப பிரயாசை பிரயத்னத்தோடு சாதனை பண்ணத்தான் வேண்டும் என்றாலும் அவர் தாமே பண்ணும் மனன நிதித்யாசனாதிகளுக்கு முன்னால் ஸ்ரவணம் என்பதாக அவர் குருவிடம் உபதேசம் பெறுவதுதான் வருகிறது. ஸ்ரவண மனன நிதித்யாசனம் என்றபடி வரிசை. ஸ்ரவணம், குருவிடம் உபதேசம் கேட்டுக்கொள்வது. மனனம், அப்புறம் அதை சிஷ்யர் ஓயாமல் உருப்போடுவது.
நிதித்தியாசனம். உருப்போட்டதில் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து போய் அதை அனுபவமாக்கிக் கொள்வது. ஆகையினால் ஒருவர் ஞானம் பெற்றார் என்றால் அடுத்த கேள்வியாக வருவது, அவர் யாரிடம் ஸ்ரவணம் செய்தார், அதாவது அவருக்கு ஞானோபதேசம் செய்த குரு யார் என்பதுதான். ஞானி ஆஞ்சநேயருக்கு உபதேசம் செய்த ஞானாச்சாரியர் யார்? அவருடைய பால பிராயத்தில் அவருக்கு சூரிய பகவான் குருவாக இருந்து உபதேசித்தார் என்று கதை கேட்டிருக்கலாம். அவதரித்த உடனேயே அவர் உதிக்கிற சூரியனை பார்த்து அது ஒரு செம்பழம் என்று நினைத்து அதை பிடிப்பதற்காக சூரிய மண்டலத்துக்கு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தவர். அதற்கு சில வருஷம் அப்புறம் அந்த சூரிய பகவானிடமே சிஷ்யராக இருந்து பாடம் கேட்டார். உதயகிரியிலிருந்து அஸ்தமனகிரி வரை குருவான சூரியனுக்கு எதிர்முகமாக சிஷ்ய கிரமத்தில் அவரோடு கூடவே சஞ்சாரம் செய்து கொண்டு பாடம் கேட்டார். ஆனால் அது ஞான போதனை பாடமில்லை. ஆத்மானுபவமாக இல்லாமல் மூளை அறிவினால் பெறக்கூடிய மற்ற எல்லா துறைகளிலும் மற்ற சகல சாஸ்திரங்களிலுமே சூரிய பகவான் ஆஞ்சநேயருக்கு உபதேசம் செய்தார். முக்கியமாக வியாக்கரண சாஸ்திரங்கள் 9 உபதேசித்தார். அது அவருடைய பால பிராயத்தில். அவற்றிலெல்லாம் தேர்ச்சி பெற்றுத்தான் அவர் புத்திமதாம் வரிஷ்டம் என்னும்படி அறிவாளிகளில் சிறப்பிடம் பெற்றது. ஆனாலும் அறிவாளி வேறே ஞானி வேறேதானே, ஞானியாக அவர் ஆனது எப்போது? அப்போது அவரை அப்படி ஆக்கிய குரு யார்? ஆத்ம சாஸ்திரத்துக்குத்தான் பரவித்யை என்று பெயர். அது தவிர்த்து மற்ற எல்லா சாஸ்திரங்களும் அபரவித்யை தான். பரம் சுப்பீரியர், அபரம் இன்ஃபீரியர். அபரவித்யால் ஆஞ்சநேயருடைய புத்தியை சோபிக்க வைத்த குரு சூரியன் என்கிறார் போல, பரவித்யால் அவருடைய அந்தராத்மாவையே சோபிக்க வைத்த குரு யார்? அவர் இவருக்கு உபதேசித்த கதை எப்போது நடந்தது? ஆஞ்சநேயர் எப்போது ஞானோபதேசம் பெற்றார் என்றால், இராமாயண கதை 3/4 முடிந்து ராம பட்டாபிஷேகமும் ஆன அப்புறம்தான். அதாவது அவர் சூரியனிடம் உபதேசம் பெற்று கொண்ட பால பிராயத்திலிருந்து எத்தனையோ வருஷம் பின்தள்ளித்தான். அவர் பெரியவராகி ஆஞ்சநேய பிரபாவம் என்று இப்போது நாம் கொண்டாடி கொண்டு சொல்கிற மகத்தான லீலைகளை ராம சேவையாக பண்ணியாகிவிட்டது. சமுத்திரம் தாண்டி தூது போனார். அந்த தூது பணியை வெற்றிகரமாக ஆற்றினார். அசோக வனத்தை அழித்தார். லங்கையை தகனம் பண்ணினார். அப்புறம் ராம ராவண யுத்தம் வந்தது. அதன் போது சேது கட்டுவதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டத்திலும் அபாரமான சாகச காரியங்கள் பண்ணினார். ஒரு பக்கம் ராட்சச சைன்யத்தை அடித்து நொறுக்கி உயிரை போக்கியவரே, இன்னொரு பக்கம் ராம லக்ஷ்மணர்கள் உள்பட ஸ்வபக்ஷ சைன்யம் முழுதும் பிரஜாபங்கமாகி சாய்ந்த போது சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்து உயிர் ஊட்டவும் செய்தார் என்று இப்படி எல்லாம் சொல்கிற அவருடைய அத்தனை பிரபல லீலைகளையும் அவர் செய்தாகிவிட்டது. அதற்கப்புறம் ராவண வதமாகி சுவாமி அயோத்தியில் சக்கரவர்த்தியாக ஆண்டு கொண்டிருந்த போது அவருக்கே தம்மை அர்ப்பணம் செய்து கொண்டு ஆஞ்சநேயர் சேவகம் பண்ணி கொண்டிருந்த போதுதான் அவர் ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டது. ராமருக்கே சேவகம் என்று ஆத்மார்ப்பணம் செய்து கொண்டவர் அதை விட்டுவிட்டு எங்கே போய் யாரிடம் உபதேசம் வாங்கி கொண்டிருக்க முடியும்? இப்படி கேள்வி எழும்புகிறது. தம்முடைய உயிருக்குயிரான ராமரை விட்டுவிட்டு அவர் எங்கேயும் போகவில்லை, வேறே எவரிடமோ உபதேசம் பெறவும் இல்லை. ஸ்ரீ ராமசந்நிதியிலேயே அந்த ராமரிடமேதான் உபதேசம் பெற்றுக்கொண்டார். ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரம்ம வித்யை உபதேசம் செய்த குரு ராமரேதான். பிரபு சேவகர் என்ற உருவிலும்
பகவான் பக்தர் என்ற உருவிலும்தான் நாம் பொதுவாக ராம ஆஞ்சநேயர்களை பார்ப்பது. இங்கேயோ வேறே ஒரு புதுமையான கோணத்தில் அவர்களை குரு சிஷ்யர்களாக பார்க்கிறோம். ராம குருவின் சிஷ்யராக ஆஞ்சநேயரை பார்க்கிறோம். இதிலே தனியான ஒரு விசேஷம் தெரிகிறதோல்லியோ? சத்குரு சத்சிஷ்ய உறவை போல ஒன்று கிடையாதே. ஆஞ்சநேயர் பரம சத்புருஷர், ராமரோ சத் என்றே சொல்லப்படுகிற மெய்ப்பொருளான பரமாத்மா. ரெண்டு பேரும் குரு சிஷ்யர்களாக இருந்ததை நினைத்தாலே புண்ணியம். ராஜா ராமன் என்றே பெயர் கொண்ட சக்கரவர்த்தியாக சுவாமி இன்றைக்கும் ராமராஜ்யம் என்று சொல்லும்படியான முறையில் தர்ம பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ராஜாவே ஞான ராஜாவாகவும் இருந்து கொண்டு ஆத்மோபதேசமும் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய மாமனார் ஜனகர் ராஜர்ஷி, ராஜ ரிஷி என்பது பிரசித்தம். மாப்பிள்ளையும் மாமனார் மாதிரிதான். ஒரு பக்கம் காரிய வீரரான ராஜா, இன்னொரு பக்கம் ஞான சிரேஷ்டரான ரிஷி. வேதாந்தத்தை வியாக்கியானம் செய்தவர் அவர். ஹனுமாருக்கு உபதேசித்தது மாத்திரம் இல்லை, அன்றைக்கு லோகத்தில் இருந்த ரிஷிகணங்களுக்கெல்லாமும் அவர் உபதேசித்தார். அந்த ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் அவர் சாக்ஷாத் நாராயண அவதாரம் என்று தெரியும். தங்களை ஹிம்சித்து வந்த ராவணாதி ராட்சசர்களை நாசம் செய்யவே முக்கியமாக அந்த அவதாரம் ஏற்பட்டது என்றும் தெரியும். அந்த காரியம் முடிந்து ராமர் ராஜாவாகி ஆக்ஷி செலுத்த ஆரம்பித்து விட்டார். அப்போது தம்முடைய தர்ம ஆக்ஷி மூலம் அவர் சாதாரண ஜனங்கள் எல்லாம் லட்சியமாக கொண்டு முன்னேற வேண்டிய தர்ம மார்க்கத்தை அவர்களுக்கு காட்டி கொண்டிருந்தார். அதுவும் ஒரு அவதார காரியம்தான். அதோடு மூன்றாவது காரியமாக இன்னொன்றையும் அந்த ரிஷிகள் சேர்த்து விட்டார்கள். என்னவென்றால், பூர்வாங்கம் உத்தராங்கம் என்று இரண்டு. பூர்வாங்கம் முதலில் பண்ண வேண்டியது, உத்தராங்கம் பின்னால் பண்ண வேண்டியது. வைதிக சம்பிரதாயத்தில் இந்த இரண்டை வைத்தே முதலில் நம்முடைய சாமானிய தசையில் இகலோகத்தில் நல்லபடி வாழ்க்கை நடத்தி பரலோகத்துக்கு பிரயத்னம் பண்ணும் பக்குவத்தை பெறுவதற்காக தர்மம் என்பதை அறிந்து அபியசிக்க வேண்டும் என்றும், அந்த பக்குவம் பெற்றவர்கள் அதற்கப்புறம் தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பிரம்மம் என்பதை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் வைத்தார்கள். ஷட் தர்சனங்கள் என்று நமக்கு ஆறு சாஸ்திரங்கள் இருப்பதில் தர்ம ஜிக்யாசா என்று முதலில் தர்மத்தை அறிய ஆசைப்பட வேண்டிய நம்மை தர்மத்தில் ஈடுபடுத்துவதற்காகவே பூர்வ மீமாம்சை என்ற தர்சனத்தையும், அதை அறிந்த பிற்பாடு பிரம்ம ஜிக்யாசா என்று பிரம்மத்தை அறிய ஆசைப்படுகிற போது அந்த பிரம்மத்தில் ஈடுபடுத்துவதற்காகவே உத்தர மீமாம்சை என்ற தர்சனத்தையும் வகுத்து கொடுத்தார்கள். அப்புறம் அந்த பூர்வ மீமாம்சைக்கே மீமாம்சை என்ற பெயரும், உத்தர மீமாம்சைக்கு வேதாந்தம் என்ற பெயரும் வந்துவிட்டது. தர்ம மார்க்கமான மீமாம்சை கர்மமயமானது, பிரம்ம மார்க்கமான வேதாந்தம் ஞான விசாரமயமானது. ராட்சச வதம் என்ற முதலாவது அவதார காரியம் ஆன பிற்பாடு ராமர் சக்கரவர்த்தியாகி சாதாரண நிலையிலே உள்ள லோக பிரஜைகளுக்கெல்லாம் தம்முடைய நீதி பரிபாலனத்தாலும் தாம் செய்யும் யஜ்ஞாதி வைதிக கர்மானுஷ்டானத்தாலும் தர்ம மார்க்கத்தை காட்டி கொண்டிருப்பதான இரண்டாவது அவதார காரியத்தையும் பண்ணினார். இப்போதே அவர் ரிஷிகளான தங்களை எல்லாம் ஞான மார்க்கத்தில் நிலைப்படுத்துவதான மூன்றாவது காரியத்தையும் பண்ணட்டும் என்று அந்த கால ரிஷிகள் எல்லாரும் நினைத்து அவரிடம் வந்து கூடினார்கள். எந்த அந்தரங்கத்தையும் துளைத்து காணக்கூடிய பார்வை பெற்ற அந்த ரிஷிகளுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ராமர் உள்ளூர பரம ஞானி என்று. வெளியிலே அவர் மானுஷமாக கூத்தடித்தார். ஒரு சமயம் ரௌத்ர கோபம் கொண்டார், இன்னொரு சமயம் அழு அழு என்று அழுதார். என்றாலும் இதெல்லாம் நடிப்புத்தான் என்று அவர்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே
சகுணமாக பார்த்தால் அவர் மகாவிஷ்ணுவே. அதற்கும் உள்ளே நிர்குணமாக பார்த்தால் பரபிரம்மமாகவே இருந்து கொண்டிருக்கிற ஞானி என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் ஏற்கனவே தாங்கள் உபதேசம் வாங்கி கொண்டு அனுபவம் பெற்றவர்கள்தான் என்றாலும் பகவானாகவும் பரபிரம்மமாகவுமே இருக்கப்பட்ட ராமரின் வாயால் மறுபடி உபதேசம் கேட்டால் அப்போதுதான் தாங்கள் பெற்ற அனுபவம் நின்று நிலைத்து தங்களுக்கு ஜீவன் முக்தி ஸ்திதி கிட்டும் என்று அவர்கள் கண்டார்கள். அதனால் அவரிடம் கூட்டமாக வந்து வேதாந்தத்தை உபதேசிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். உபதேசம் கொடுப்பதற்கு ராமருக்கும் இஷ்டம்தான். ஏன் இஷ்டம் என்றால், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பழமொழி அல்லவா? அப்படி பிரம்ம வித்யையை தான் கற்றுக்கொண்டு பேரின்பம் என்பதையே அடைந்தவர்களுக்கும் அதை மற்றவர்களோடு ஷேர் பண்ணி கொள்ள வேண்டும் என்று இருக்க ஷோ பண்ணி கொள்ள வேண்டும் என்று இருக்கும். ராமர் பிரம்ம வித்யா ஸ்வரூபம், பிரம்மானந்தத்தில் இயற்கையாகவே திளைத்து கொண்டிருப்பவர். அவர் யாரிடமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லைதான். என்றாலும் அவதாரம் என்று நர லீலை பண்ணும்போது அவரும் ஜனங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக குருமுகமாகவே தாம் பிரம்ம வித்யை கற்றுக்கொண்டதாகத்தான் காட்டினார். நல்ல யௌவன பிராயத்திலேயே ஒரு ராஜகுமாரன் பெற வேண்டிய தனுர்வேதம் உட்பட்ட சகல வித்தைகளையும் வசிஷ்டரின் குருகுலத்தில் பெற்றுக்கொண்ட போதே வேதாந்தத்திலும் அதுதான் பிரம்ம வித்யை என்பது அதிலும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டார். ஆனால் அதோடு அவருடைய ஆர்வம் ஞான தாகம் என்பது தணியவில்லை. அதனால் விஸ்தாரமாகவே வசிஷ்டரிடமிருந்து பிரம்ம வித்யோபதேசம் கேட்டும் பெற்றுக்கொண்டார். அந்த உபதேசம் ஒரு பெரிய புஸ்தகமாக இருக்கிறது. அத்வைத வேதாந்தத்தில் ஒரு அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய கிளாசிக்காக அது இருக்கிறது. அதற்கு யோக வசிஷ்டம் என்று பெயர். தமிழிலும் அதற்கு பழமை வாய்ந்த மொழி பெயர்ப்பு இருக்கிறது. அதை ஞான வாசிட்டம் என்பார்கள். வாசிட்டம் என்று மட்டுமேயும் சொல்வதுண்டு. யோக புஸ்தகமாக அதை சொல்வதை விட ஞான புஸ்தகமாகவே சொல்வதுதான் அதிக பொருத்தம். சாதனா மார்க்கம் எல்லாவற்றையுமே யோகம் என்று சொல்வதுண்டு. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்றிப்படி. ஆனாலும் யோகம் என்று மட்டும் சொன்னால் பொதுவிலே பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம்தான். இது அதை சேர்ந்ததில்லை. அத்வைத ஞான சாதனைக்கேயான புஸ்தகம்தான் இது. ஒருத்தன் கற்ற வித்தை அவனோடு போய்விடாமல் அதை அவன் 4 பேருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று விதி. விதி ஒரு பக்கம் இருக்க, அப்படி வித்தையை கற்றுக்கொண்டவனுக்கே அதை லோகத்திலும் தக்க பாத்திரங்களுக்கு கொடுத்துத்தான் தான் பெற்ற இன்பம் அவர்களும் பெற செய்ய வேண்டும் என்று இருக்கும். ராமருக்கும் அப்படி இருந்தது. அவதாரத்தின் பிரதான லட்சியமான ராவண வதம் முடிகிற வரையில் அந்த ஆசையை அவர் அமுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அந்த லட்சியம் பூர்த்தியாகி அவர் நிம்மதியாக ராஜபாரம் செய்ய ஆரம்பித்த பின் அந்த ஆசை அவருக்கு அமுக்க மாட்டாமல் தலை தூக்கி வந்தது. சமயம் பார்த்து ரிஷிகளும் அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் அடக்கத்தின் உருவானவர். அதனால் க்ஷத்திரியரான தாம் தம்மை விட வயசில் எவ்வளவோ பெரிய பிராமண சிரேஷ்டர்களான ரிஷிகளுக்கு உபதேசிப்பது அனுச்சிதம் என்றே நினைத்தார். அவர்கள் ஆசைப்படுகிறபடி அவர்களை பிரம்ம நிர்வாணத்தில் ஸ்திரப்படுத்தும்படி பிரம்ம வித்யையை தாம் எடுத்து சொல்லவும் வேண்டும். அதே சமயத்தில் நேராக அவர்களுக்கே உபதேசிப்பது என்று வைத்து கொள்ளவும் கூடாது என்று நினைத்தார். அப்போதுதான் அவருக்கு சட்டென்று யோஜனை தோன்றிற்று. ஆஞ்சநேயன் இருக்கிறானே, பரிபூர்ணமாக இந்திரிய நிக்ரகம் பண்ணினவன் அவன். தனக்கென்று ஸ்வய வாழ்க்கை ஒன்றில்லாமல் தான் பகவானாக நினைக்கிற நம்மிடமே பூர்ண சரணாகதனாக இருக்கிறவன். இப்பேற்பட்டவன் ஞானம் என்று ஒன்று இருக்கிறதை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் ஞான லட்சியமான மோட்சத்தை அடைந்து விடுவான் தான்.
ஆனாலும் இவன் ஞானம், ஞான மார்க்கம், ஞானோபதேசம் என்கிறவற்றையும் தான் தெரிந்து கொள்ளட்டுமே. புத்தி சக்தி அதிகம் இல்லாதவர்கள் அப்படி தெரிந்து கொள்வதற்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனால் இவனோ மகா புத்திமானாக இருப்பதால் தத்துவ விசாரம் பண்ணியும் ஞானத்தை அடைய நன்றாக பக்குவப்பட்டவன்தான். இவனை விட சசிஷ்யன் நமக்கு கிடைக்க முடியாது. ஆகையினால் இவனை முன்னால் வைத்து கொண்டு, இவனை முன்னிட்டு, இவனுக்கு உபதேசிப்பதாகவே நாம் வைத்து கொண்டு விடலாம். அதையே கூடியிருக்கிற மற்ற ரிஷிகணங்கள் எல்லாமும் கேட்டுக்கொள்ளட்டும் என்று ராமர் நினைத்தார். ஆஞ்சநேயரின் பால பிராயத்தில் அவருடைய அபரவித்யைக்கு ஆச்சாரியராக சூரிய பகவான் வந்தார் என்றால், வயசேறிய காலத்தில் அவருடைய பரவித்யைக்கு ஆச்சாரியராக சூரிய குல திலகரான ராமர் வந்தார். அந்த ராமர் தான் தன் மூலமாக மூலமான விஷ்ணு ரூபத்தில் சூரியனுக்கும் பரவித்யை உபதேசித்திருக்கிறார். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இந்த சங்கதி சொல்லியிருக்கிறார். இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹம் அவஶ்ய அவ்யயம். இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹம் அவ்யயம். அர்ஜுனா, இன்றைக்கு உனக்கு நான் செய்கிற இந்த உபதேசத்தை ஆதியில் நான் விவஸ்வானுக்கு செய்தேன் என்கிறார். விவஸ்வான் என்றால் சூரியன். ஆஞ்சநேயர் தனக்கு அபரவித்யை போதித்த முதல் குருவுக்கும் பரவித்யை உபதேசித்த மூல குருவிடமே அந்த முக்திஹேதுவான மகாவித்யையில் உபதேசம் பெற்றார். முதல் குரு கற்றுக் கொடுத்த வித்யை அவரை புத்திமதாம் வரிஷ்டனாக்கியது. மூல குரு கற்றுக் கொடுத்ததோ ஞானி நாம் அக்ரகண்யராகவே ஆக்கியது. ஒரு பசு இருந்தால் அது பல பேருக்கு பால் கொடுக்கிறது. ஆனாலும் அத்தனை பேருக்கும் அது பால் சுரப்பதற்கு அதை ஊக்குவதாக அதனுடைய சொந்த கன்று ஒன்று அதன் மடியில் ஊட்டு பெறுவதாக இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் உபதேசம் என்கிற பால், அது தக்க யோக்கியதாம்சம் பெற்ற எல்லாருக்குமானதாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு சிஷ்யனை உத்தேசித்து குரு செய்வதாகவே இருக்கும். கீதை தியான ஸ்லோகத்தில் இப்படி உபமானம் கொடுத்திருக்கிறது. 4வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம். மாட்டுக்கோனார் கிருஷ்ணர் இருந்தாரே, அவர் எல்லா உபனிஷத்துக்களையும் ஒரு பசுவாக்கினார். அந்த பசுவின் பாலையே தம்முடைய கீதோபதேசமாக கறந்து கொடுத்தார். அவருடைய கைப்பட்ட விசேஷம், அந்த சர்வோபனிஷத் சாரம் வெறும் பசும்பாலாக இல்லாமல் அமரத்வம் தருகிற அமிர்தமாகவே மாறிவிட்டது. அதை பானம் பண்ணுகிற தகுதி நல்லறிவு பெற்ற எல்லாருக்கும் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் நேரே ஊட்டு பெற வைத்த கன்று அர்ஜுனன். இப்படி ஸ்லோகம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோவத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் ஹத். கிருஷ்ண பரமாத்மாவோடு இணை பிரியாத சகாவாக இருந்த அர்ஜுனன், அவர் ஞானாச்சாரியராக ரூபம் எடுத்துக்கொண்ட போது அவருடைய பிரதம சிஷ்யனானான். ராமருக்கோ அவருடைய தாச சிரேஷ்டர் அப்படி சிஷ்யரானார். அவர்தான் அப்புறம் அர்ஜுனனுடைய கொடியிலேயும் இடம்பெற்று விஜயன் என்கிற பெயர் அவருக்கு பொருந்தும்படி ஜெயசாலியாக்கினார். அது வெளி யுத்தத்தில் ஜெயம், பிரம்ம வித்யா உபதேசம் உள் யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு. இந்த ஜெயம்தான் சாஸ்வதமாக இருப்பது. அதற்கான தகுதி வாய்ந்த சகலருக்குமான உபதேசத்தை அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணர் உபதேசித்த மாதிரி, சனகாதி நால்வரை முன்னிட்டு கொண்டு தட்சிணாமூர்த்தி உபதேசித்த மாதிரி, ஆஞ்சநேயரை முன்னிட்டு கொண்டு ராமர் சகலருக்கும், அவர்களில் முக்கியமாக அவரை தேடிக் கொண்டு வந்திருந்த முனிவர்களுக்கு உபதேசித்தார். தட்சிணாமூர்த்தி மாதிரியேதான் ராமரும் சின்முத்திரை காட்டுகிறவர். அவர் மாதிரியே இவரும் ஒரு காலை மடித்து வைத்துக் கொண்டும் இன்னொரு காலை தொங்கவிட்டு கொண்டும் உட்கார்ந்திருப்பவர். அதற்கு வீராசனம் என்று பெயர். ஞான வீரம் முறைப்படி எழுதப்பட்ட பழங்கால சித்திரங்களில் அப்படித்தான் போட்டிருக்கும்.
தஞ்சாவூர் படம் மாதிரியானதுகளில் ஸ்ரீ ராம மந்திரம் ஜபிக்கிற போது சொல்லும் தியான ஸ்லோகம் ஒன்று உண்டு. காலாம்போதர காந்தி காந்தம் மனிஷம் வீராசனாத்யாசினம் முத்ராம் ஞானமயீம் ததானம் அபரம் ஹஸ்தாம்புஜம் ஜானுனி என்று அது ஆரம்பிக்கிறது. நீருண்ட மேகம் போல் ஷியாமள வர்ணமான சுவாமி வீராசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய ஒரு கை முத்ராம் ஞானமயீம் என்பதாக சின்முத்ரை காட்டுகிறது. இன்னொரு கை முழங்கால் மேல் படிந்திருக்கிறது என்று அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம் கிரமப்படி ராமாயண பாராயணம் பண்ணும்போது ஆரம்பத்தில் மங்கள ஸ்லோகங்களாக சொல்கிறவற்றில் ராம தியான ஸ்லோகமாக வருவது. அதிலும் சுவாமி வீராசனத்தில் உட்கார்ந்திருப்பதை சொல்லியிருக்கிறது. அதில் சின்முத்திரையை பற்றி வரவில்லை. ஆனால் அந்த ஸ்லோகத்தில்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற தத்துவோபதேச விஷயம் ஆஞ்சநேயரை முன்னிட்டு கொண்டு ரிஷிகளுக்கெல்லாம் ராமர் ஞானோபதேசம் செய்தார் என்ற விஷயம் பளிச்சென்று சொல்லியிருக்கிறது. நான் சொன்னதே முக்கியமாக அந்த ஸ்லோகத்தின் ஆதாரத்தில்தான். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஸ்லோகம் வைதேஹி சஹிதம் சுரத்ரு மதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப்பரம் வியாக்யாந்தம் பிரதாதிபிஹி பரிவ்ருதம் ராமம் பஜே ஷியாமளம். தட்சிணாமூர்த்தி மாதிரி வீராசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ராமர் வேதாந்தோபதேசம் கொடுத்தார் என்றாலும் அவர் மாதிரி இவர் ஏகாங்கி இல்லை. ராஜாவாகவும் ரிஷியாகவும் ஒரே சமயத்தில் இருந்து கொண்டு கர்மயோகம் ஞானயோகம் ரெண்டையும் பண்ணி கொண்டிருந்த இவர் ராணி சகிதமாக ஸ்வர்ணமயமான மண்டபத்தில் மணிமயமான ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். அதைத்தான் ஸ்லோக ஆரம்பத்தில் வைதேகி சகிதம் என்று சொல்லியிருக்கிறது. விதேக ராஜ்யத்திலே பிறந்தவளாதலால் சீதைக்கு வைதேகி என்று பெயர். சீதைக்கு ராமர் ஞானாச்சாரியராக இருந்ததை சொல்கிற ஸ்லோகத்தில் அவளுடைய சீதை என்ற பெயரையோ மற்ற ஜானகி மைத்திலி முதலான பெயர்களையோ சொல்லாமல் வைதேகி என்று போட்டதில் ரொம்ப அர்த்தம் இருக்கிறது. வைதேகி என்றால் தேகத்தை விட்டுவிட்டு இருப்பவள், அதாவது தேக பிரக்ஞையை விட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பவள் என்றும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். அதாவது அவர் உபதேசிக்கிற தத்துவத்துக்கு அவள் பர்சானிபிகேஷனாக இருக்கிறாள். அல்லது இதையே வேறே விதமாக சொன்னால் அவள் பர்சானிஃபை பண்ணும் தத்துவத்தை தான் அவர் உபதேசிக்கிறார். சீதை ராமருக்கு பக்கத்தில் இருக்கிறாள். அவரை சுற்றி பரத லக்ஷ்மண சத்ருக்னாதிகள் இருக்கிறார்கள். பரதாதிபிகி பரிவிருத்தம் என்று ஸ்லோகத்தின் கடைசி பாகத்தில் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அந்த தம்பிகளும் அவரும் பரஸ்பரம் ஒருவர் மேல் மற்றவர் உயிரையே வைத்திருந்தவர்கள். ஆனால் அவர் உபதேசம் செய்யும் போது அவர்களில் எவரையும் முன்னிட்டு கொண்டு செய்யவில்லை. தம்மிடம் ஞானோபதேசம் பெறும் நேர் சிஷ்யர் ஆஞ்சநேயராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து அவருக்கே அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அதைத்தான் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் என்று சொல்லியிருக்கிறது. பிரபஞ்சன சுதன் என்பதுதான் ஆஞ்சநேயர். துளசிதாஸ் சொன்ன வாதஜாதன் மாதிரியே பிரபஞ்சன சுதன் என்றாலும் வாயுவின் குமாரன் என்றுதான் அர்த்தம். பிரபஞ்சனன் என்பது வாயுவின் பெயர்களில் ஒன்று. அக்ரே என்றால் முன்னாடி. ராமருக்கு முன்பக்கம் அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்து கொண்டு அந்த பிரபஞ்சன சுதர் உபதேசம் கேட்டுக்கொள்கிறார். ஆனால் ராமர் குறிப்பாக அவரை பார்த்து கொண்டு உபதேசித்தாலும் அவருக்கு மட்டும் சொல்வதுதான் ராமருடைய முழு உபதேசமும் என்று நினைத்து விடக்கூடாது. திரண்டு வந்திருந்த எல்லா முனிவர்களையும் உத்தேசித்தே இந்த ஒருவருக்கு அவர் சொன்னார். தத்துவம் முனிப்ய பரம் வியாக்கியாந்தம் பரவித்யை என்று சொல்லப்படும் பரம் தத்துவத்தை முனிவர்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயரை முன்னிட்டு கொண்டு ராமர் வியாக்கியானம் பண்ணினார் என்று அர்த்தம். தட்சிணாமூர்த்தி மாதிரி இல்லாமல் ராமர்
பத்னி சகிதமாக இருந்த மாதிரியே அவர் மாதிரி மௌனோபதேசம் என்றும் இல்லாமல் நன்றாக வாயால் விளக்கியே வியாக்கியானம் செய்தார். ராமர் மட்டுமில்லாமல் சீதையும் ஆஞ்சநேயருக்கு உபதேசித்ததாக ஒரு அபூர்வ சமாச்சாரம். சீதாராம ஆஞ்சநேயம் என்ற உத்தமமான அத்வைத கிரந்தத்தில் வருகிறது. அது தெலுங்கு பாஷையில் இருப்பது. அப்படி இருப்பதில் ஒரு விசேஷம், சாதாரணமாக நம்முடைய பிரதேச பாஷைகளில் ஒரிஜினல் வர்க் என்றே மூல நூலாக அத்வைத புஸ்தகங்கள் இருப்பதில்லை. மிக பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்தில் உள்ள மூல புஸ்தகங்களின் மொழிபெயர்ப்பாகத்தான் அவை இருக்கும். இதற்கு அபூர்வமான விளக்காகத்தான் பிரதேச பாஷையிலேயே மூல அத்வைத கிரந்தம் இருப்பது. தெலுங்கு பாஷையில் அப்படி இருக்கப்பட்ட புஸ்தகமே சீதாராம ஆஞ்சநேயம், சீதாராம ஆஞ்சநேய சம்வாதமு என்று நீட்டி சொல்வார்கள். தேக பிரஜை போன ஞானியான வைதேகியும் ஆஞ்சநேயருக்கு உபதேசிப்பதாக வருவது. அதில் ஒரு விசேஷம், முதலில் அவள்தான் உபதேசிக்கிறாள். ஸ்ரீராம தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறாள். ராமருடைய பிராணனாகவே இருக்கப்பட்ட அவருடைய சக்தியிடமிருந்து ராம மந்திரம் பெறுகிறதென்றால் அது பரம பாக்கியம்தானே. அப்படி அவள் உபதேசித்த அப்புறம் ராமர் ஆஞ்சநேயருக்கு பரம அத்வைத்தபரமாக சாங்கிய யோகம், அமனஸ்க யோகம் என்கிறவற்றை உபதேசிக்கிறார். அந்த புஸ்தகத்தில் அந்த உபதேசம் பெரிசாக விரிவாக கொடுத்திருக்கிறது. சீதாராமர்கள் வேலை கொடுப்பவர்கள், ஆஞ்சநேயர் அவர்கள் கொடுக்கிற வேலையை செய்கிறவர் என்ற பிரபு தாச உறவிலே அவர்கள் அவரிடம் எவ்வளவுதான் சந்தோஷித்து வாரி வாரி கொடுத்தாலும் தங்களுடைய சொத்து பூராவையும் அவருக்கு கொடுப்பதற்கில்லை. மகா விவேகியான ஆஞ்சநேயருக்கு எந்த சொத்தும் தேவைப்படவும் இல்லை. சீதாராமர்களின் சேவையிலேயே, அவர்களிடம் பக்தி பண்ணுவதிலேயே அவர் பூர்ண திருப்தராக இருந்தார். ஆனால் அந்த தம்பதிக்குத்தான் திருப்தி ஏற்படவில்லை. அதனாலேயே எத்தனை கொடுத்தாலும், முழுசாகவே அள்ளி கொடுத்தாலும் செலவழியாத மூலதனமாக அப்படியே இருக்கும் தங்களுடைய ஞான சொத்தை அவருக்கு அப்படியே தந்துவிடுவது என்று தீர்மானித்து உபதேசம் பண்ணினார்கள். அவர்கள் யார்? வேலை வாங்குகிற யஜமானர்கள் மட்டும்தானா? இல்லை, பரம அன்பான வாத்சல்யத்தை பொழிகிற சர்வலோக மாதா பிதாக்களே அவர்கள். அவர்களுடைய அந்த வாத்சல்ய சொத்தை பெறுவதில் தலை குழந்தையாக இருந்த ஆஞ்சநேயருக்கே அவர்கள் மாதா பிதாவாக இருந்ததோடு குருவாகவும் ஆனார்கள். அவருக்கு அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நாலுமாக இருந்தார்கள். அப்படி ஒரு அலாதி பாக்கியம் அவருக்கு. மற்ற புஸ்தகங்களில் சொல்லி இருப்பதை விட ஸ்ருதி ஷிரஸ் வேதத்தின் முடி என்கப்படுகிற உபனிஷத்தில் ஒன்று சொல்லி இருந்தால் அதற்கு தனி மதிப்பு. அந்த மாதிரி 108 உபனிஷத்துக்கள் என்று ஒரு கணக்கு இருப்பதில் பார்த்தால் அதில் முடிவாக இருக்கிற முக்திகோபனிஷத் என்பது, முக்திகோபனிஷத் என்பது ராமர் ஆஞ்சநேயருக்கு உபதேசித்த உபனிஷத்தாகத்தான் இருக்கிறது. வேத முடியிலும் முடிவான முடி மணியான இடத்தில் ராமர் குருவாகவும் அவருக்கு சிஷ்யராக ஆஞ்சநேயரும் வருகிறார்கள். பேரே முக்திகோபனிஷத் என்றால் விஷயம் பரம அத்வைத சாரமாகத்தானே இருக்க வேண்டும். அந்த உபனிஷத்தில் அப்படித்தான் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி உபதேசித்து பரம பக்த சிரோமணியான ஆஞ்சநேயரும் பரம ஞானி சிஷ்யராக கேட்டுக்கொள்கிறார். அந்த உபனிஷத்தின் ஆரம்பத்திலும் ரிஷிகணங்கள் முனிகணங்கள் திரண்டு வந்திருந்த பெரிய வித்வத் சதசிலேயே நேராக உபதேசம் வாங்கி கொள்ளும் பாக்கியம் ஆஞ்சநேயருக்குத்தான் கிடைத்ததாக வருகிறது. தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெற்ற சனகாதியர்கள் கூட அவர்களில் இருந்தார்கள் என்றும் வருகிறது. ஆஞ்சநேயர் மேலே மேலே கேள்விகள் கேட்டு ராமரிடமிருந்து ஞானாமிர்த பாலை ஒட்ட கறந்து கொள்வதாக உபனிஷத் போகிறது.
சச்சிதானந்த விக்கிரகமான ராமா, முக்தி காங்க்ஷனாக, முக்தியை விரும்புவனாக உள்ள நான் உன்னுடைய தத்துவ ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை சொல்லி என்னை முக்தனாக்கி அனுக்ரஹி என்று அழகாக அர்த்தநயம் பட கேட்டு அவர் ராமரை உபதேசிக்க வைக்கிறார். அந்த உபநேஷத்தில் தத்துவோபதேசம் இருப்பது மட்டும் இல்லை, அதன் பிரதம அத்தியாயத்தில் ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டபடி ராமர் 108 உபனிஷத்துக்கள் என்னென்ன என்று அவற்றின் பெயர்களை சொல்லி லிஸ்ட் கொடுக்கிறார். அதில் எந்த உபனிஷத் எந்த வேதத்தை சேர்ந்தது, அத்தியயன கிரமத்தில் அந்த ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் என்ன சாந்தி மந்திரம் சொல்ல வேண்டும் என்கிற விவரம் எல்லாமும் தெரிவிக்கிறார். இதற்கு ஆரம்பமாக உபனிஷத்துக்களுக்கு அடிப்படையாக இருக்கப்பட்ட வேதங்கள் எத்தனை, அதில் ஒவ்வொரு வேதத்திலும் ஷாக்கை என்று இருக்கிற கிளைகள் எத்தனை என்றும் கணக்கு சொல்கிறார். 108 உபனிஷத்துக்கள் பற்றிய டீடைல்ஸ்க்கு அந்த முடிவான உபனிஷத் ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த உபகாரம் ஆஞ்சநேயர் கேட்டதாலேயே கிடைத்திருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஐடியல் காட்டுவது மரியாதா புருஷர் என்றே சொல்லப்படும் ராமர் மட்டும் இல்லை, ஆஞ்சநேய சுவாமியும் தான். அவரிடம் என்னவெல்லாம் இருந்ததோ, தேகபலம், புத்தி பலம், பக்தி பலம், காரிய சாமர்த்தியம், பயமின்மை, சேவா மனப்பான்மை, புலனடக்கம், கல்வி, வினயம் என்று என்னவெல்லாம் இருந்ததோ அந்த எல்லாவற்றுக்கும் அவரையே குருவாக நினைத்து நாம் அவர் போன வழியில் போக வேண்டும். சகல குண நிதானம் என்று துளசிதாசர் சொன்னபடி இத்தனை சிறப்பு அம்சங்கள் அவரிடம் இருந்ததோடு ஞானம்தான் இது எல்லாவற்றுக்கும் மேலான சிறப்பு, எல்லா சிறப்புகளுக்கும் அதுவே பூர்த்தி ஸ்தானம் என்று அவர் அதில் சாக்ஷாத் தன்னுடைய பிரபுவான ராமரிடமிருந்து உபதேசம் பெற்று அங்கேயும் நமக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்கிறார். லோக வாழ்க்கையில் நாம் தர்மம் என்ற ஸ்ரீயை அடைந்து அதை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் இப்போது நம்முடைய லட்சியமாக இருந்தாலும், முடிவாக நம் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்வதற்கு ஞானம் என்ற ஸ்ரீயைத்தான் பெற்றாக வேண்டும் என்ற எண்ணமாவது இப்போதே நமக்கு இருக்க வேண்டும் என்ற பாடம். இப்படி பல விதத்தில் நமக்கு குருவாக வழிகாட்டும் அவர் நாம் வாழ்நாள் பூராவும் சிஷ்யர்களாக இருந்து பாடங்கள் படித்து கொண்டே போக வேண்டும் என்றும் வழிகாட்டுவதற்காக தாமே சிஷ்யராக இருந்திருப்பதை தான் சொன்னேன். சிரித்து, சிஷ்யராக எப்படி இருப்பது என்று வழிகாட்டுவதற்கான குருவாக இருப்பதற்காகவே அவர் சிஷ்யராகி இருக்கிறார். சிஷ்யராக இருக்கும் ஆஞ்சநேய குரு, அவருக்கு குருவாக உபதேசிக்கும் ராமச்சந்திரமூர்த்தி, இந்த இரண்டு பேரின் ஸ்மரணம் நமக்கு இருந்தால் போதும், எப்போதும் நல்ல வழியிலேயே போய் நன்மை அடையலாம்.